பட்டப்படிப்பு படித்திருந்தாலும் சட்டப்படி இனி இவர்களுக்கு அரசு வேலை இல்லை. உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அனைவருக்கும் வணக்கம். சமுதாயத்தில் ஒரு தனி மனிதனுக்கான அந்தஸ்தை உயர்த்துவதில் ஒருவர் பெற்ற கல்வியும் முக்கியத்துவம் பெறுகிறது. தான் கற்ற கல்வியை முறையாக பயன்படுத்தி அவ்வழிப்படி வருவாய் ஈட்டி வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற இலக்கே பெரும்பாலானோரின் லட்சியமாக உள்ளது. பணிக்காக கல்வியா, கல்விக்காக பணியா என்ற போட்டியில் கல்வியே பணிக்காகத்தான் என்ற சூழ்நிலையே தற்சமயம் நிலவி வருகிறது. இன்றைய நாட்களில் பள்ளி பயிலும் ஒவ்வொரு மாணவனும் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பணியாற்றி பெரும்பொருள் ஈட்டி சமுதாயத்தில் சிறப்பிடம் பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அவர்களது பெற்றோர்களால் பொருட்செலவை பெரிதும் கருத்தில் கொள்ளாது அதிகப்படியான கல்வி கட்டணத்தை கொண்டு தரம் உயர்ந்தவையாக காட்டிக்கொள்ளும் பள்ளிகளில் படிக்க வைக்கப்படுகின்றனர். நிலை அப்படியிருப்பினும் அப்படிப்பட்ட உயரக பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் அனைவரும் சாதனையாளர்களாகிவிடுகின்றனரா என்றால் பெரும்பாலான பெற்றோர்களின் ஏமாற்றம் இல்லை என்ற பதிலேயே உணர்த்துவதாக உள்ளது. இவ்வாறு இல்லாமல் பள்ளி பயிலும் காலத்தில் தாங்கள் விரும்பிய கல்வியை பெற இயலாமல் இடையிலேயே குடும்பச் சூழல் கருதி ஒரு பட்டப்படிப்பு கூட படித்து விடாமல் பணிக்கு சென்றுவிடும் நபர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவர்களது குறையை போக்கும் வண்ணம் பல்வகை பல்கலைக்கழகங்கள் அவர்களும் பட்டதாரி ஆகிவிடலாம் என்றவாறு அவர்களது ஆசையை நிறைவு செய்யும் வண்ணம் பகுதி நேர கல்லூரிகள், வார இறுதி கல்லூரிகள், தொலைதூர கல்லூரிகள், திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் என்றவாறு பல்வகையில் எளிமையாக எத்தகைய வயதினரும் கல்வியை தொடர்ந்து சில பல பட்டங்களை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு அளிக்கப்பட்டவர்களாக உள்ளனர். மேற்கண்ட முறைகளில் திறந்தவெளி பல்கலைக்கழகம் மூலம் பயில்பவர்களுக்கு அடிப்படை கல்வி மட்டுமே முடித்துள்ள நிலையில் நேரடியாக வயது முதிர்வு ஒன்றை மட்டுமே தகுதியாக கொண்டு முதுகலை பட்டம் பெறும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. இத்தகைய வகையில் கல்வி பயின்று பட்டம் பெற்றவர்களை மற்ற முறையான வகையில் படிப்படியாக பயின்று பட்டம் பெற்றவர்களுக்கு நிகராக கருதி அரசு சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு ஆதரவாக அவர்களின் பட்டத்தை கருத்தில் கொள்ள இயலுமா என்பது குறித்து உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவை வழங்கியுள்ளது. அது குறித்து இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம். வழக்கு தொடர்ந்தவர் பத்திரப்பதிவுத்துறை ஐஜி. வழக்கின் விபரம் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் 10-12 வகுப்புகளை முடித்துவிட்டு நேரடியாக திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் எம்ஏ சமூகவியல் பட்டம் பெற்றுள்ளதாகவும் பின்னர் அதன் அடிப்படையில் TNPSC நடத்திய போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று 2 சார்பதிவாளர் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளார். இந்நிலையில் முதல்நிலை சார்பதிவாளர் பதவி உயர்வுக்கு அவர் விண்ணப்பிக்க அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வழக்கை விசாரித்த மாண்புமிகு தனி நீதிபதி செந்தில்குமாரின் கல்வி தகுதியை கருத்தில் கொள்ளாது பதவி உயர்வு வழங்குமாறு உத்தரவிடப்பட்டது. இத்தீர்ப்பை எதிர்த்து சென்னை ஐகோர்ட்டில் பத்திரப்பதிவுத்துறை ஐஜியால் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த மாண்புமிகு நீதியரசர்கள் உச்சநீதிமன்றம் இளங்கலை படிக்காமல் நேரடியாக பெறப்பட்ட முதுகலை பட்டம் அரசு பணிக்கு மற்றும் பதவி உயர்வுக்கு பரிசீலிக்கப்பட மாட்டாது என தீர்ப்பு அளித்துள்ளதை சுட்டிக்காட்டி செந்தில்குமார் நேரடியாக பெற்ற எம்ஏ பட்டத்தை அவரது பதவி உயர்வுக்கு தகுதியான ஒன்றாக பரிசீலிக்க முடியாது என்றவாறு உத்தரவிட்டதுடன் செந்தில்குமாருக்கு பதவி உயர்வு வழங்கலாம் என்றவாறு மாண்புமிகு தனி நீதிபதியால் வழங்கப்பட்ட உத்தரவும் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. பெற்ற கல்வி சிறந்த பணிக்கு அடிப்படையான ஒன்றாக இருந்தாலும்
கற்ற கல்வியின்படி அறவழியில் நடப்பவரே கல்வியின் முழு பயனையும் அடைந்தவர் என்றால் மிகையாகுமோ? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.